அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம். இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். தவக்காலத்தினுடைய புனித வாரத்திற்கு செல்வதற்கான இறுதி நாள் நெருங்கி வந்திருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும். நேயர் பெருமக்களே, தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு எசேக்கியேல் நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறை வாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21-28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருங்கி நின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது எரேமியா இறைவாக்கினரது நூலிலிருந்து நமக்கு எடுத்து தரப்பட்டிருக்கின்றது. ஆசிரியை திருமதி ரக்ஸலின் அவர்களோடு சேர்ந்து சொல்லுவோம். எரேமியா அதிகாரம் 31. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். 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 மக்களினத்தாரே, ஆண்டவரில் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன்.
ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானினுடைய நற்செய்தி 11வது பிரிவு, வாக்குகள் 45-57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கின்றானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவரிடம் நம்பிக்கை கொள்வர். அப்பொழுது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை, அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாயிருந்ததால். இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளினுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்கத்துடனும் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அந்த இடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் இருக்கின்ற பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடரோடு தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையிலே நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கோவிலிலே நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி, அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்திருந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். இனிய நாளாக இந்த நாள் இருக்கட்டும் என்று அன்போடு உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். தவக்காலத்தினுடைய புனிதமான வாரத்திற்கு அடியெடுத்து செல்ல இருக்கின்றோம். 5வது தவக்கால வாரத்தினுடைய சனிக்கிழமையாகிய இன்றைக்கு ஆண்டவர் கூறுகின்ற வாக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக கூறுகின்றார். நான் உங்களை ஒன்று சேர்ப்பேன் என்று கூறுகின்றார். எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார் என்று கூறுகின்ற அந்த இறைவாக்கை நாம் இந்த நாளிலே படிக்க பார்த்தோம். இத்தகைய ஒரு நிலையில்தான் நாம் படிக்க பார்க்கின்றோம். மரியாவிடம் வந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினார்கள். இவர்கள் நம்புகின்ற அந்த நம்பிக்கையை பார்த்து பெரியவர்களுக்கு ஆட்டம் காண்கின்றது. எனவே தலைமை குருக்களும் பரிசேயர்களும் தலைமை சங்கத்தை கூட்டி இவனை எப்படி ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். இத்தகைய ஒரு சூழலில்தான் கயபா என்று அந்த ஆண்டு தலைமை குருவாயிருந்தவர் மிக தெளிவான ஒரு கூற்றை கூறுகின்றார். உங்களுக்கு நான் கூறுகின்றேன், இனம் முழுவதும் அழிந்து போவதை விட
ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று கூறுகின்றார். ஆண்டவர் இத்தகைய விதத்திலே இறக்கப் போகிறார் என்பதை இவர் வழியாக தெரியப்படுத்தப்படுகின்றது. அந்த ஒரு எண்ணத்தை பெற்றவர்கள் அவரை கைது செய்து பிடிக்க எண்ணி அவரை குற்றம் சாட்டி அவரை பழிவாங்க துடிக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். எனவே அவர் எங்கிருக்கின்றார் என்பதை ஒற்றர்கள் மூலமாக கேட்டறிய அந்த தலைமைச் சங்கம் விருப்பம் கொள்கிறது என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்குரியவர்களே, எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பியவருக்கு நேர்ந்தது இத்தகைய ஒரு சாவு என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒன்றாயிருப்பது போல என் மக்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்பிய மேலான அந்த எண்ணத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் அவரை கைது செய்து கொலை செய்ய விரும்புகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய விதத்தில்தான் இன்றைக்கு சேர்ந்து செயல்படுகின்ற சமுதாயத்தை இன்றைக்கு பலவாறாக கூறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு சூழலாகவே நம்முடைய சமூகமும் இன்றைக்கு மாறி வருகிறது என்பதை பார்க்கின்றோம். இதனால் இந்த சமூகம் பல வகைகளிலே பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதை நாம் அறிவோம். ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மேலான விருப்பம் இல்லாது இன்றைக்கு தனித்தனியாக பிரிந்து பிரிந்து நிற்கின்ற அவலமான சூழல் இன்றைக்கு சமூகத்தில் மட்டுமல்ல திரு அவையிலும் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். இது எல்லாமே எதிர் சாட்சியமான ஒரு வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள விழைவோம். எசேக்கியேல் ஆகமத்திலே இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொன்னது போல எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கின்ற அந்த நிலை உருவாக வேண்டும். அவ்வாறு இல்லாத போது இன்றும் இந்த சமூகத்திலே கிறிஸ்து தாக்கப்பட்டு கொண்டே இருப்பார், பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார், அவர் துன்புறுத்தப்பட்டு கொண்டே இருப்பார், அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டே இருப்பார். அவரை இந்த சமூகம் தொடர்ந்து கொலை செய்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையும் கூட. இந்த சிந்தனையை உள்வாங்கி கொண்டு ஒன்றாய் இருந்து நல்ல சாட்சியமான வாழ்வின் வழியாக ஆண்டவருடைய மேலான மகிமையை எடுத்து சொல்லுவோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு அன்னை மரியாளியினுடைய துணையையும் கேட்போம். அந்த அன்னையும் நமக்காக தன் மகனிடம் பரிந்துரைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நாளை இனிய நாளாயாக்குவோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.